ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் அம்முட்டியும் தனியாக ஷாப்பிங் போய் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். பாப்பா வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து நாங்கள் எங்கேயுமே வெளியே போகிறதே இல்லை. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் போயிருக்கோம். அம்முட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே எனக்கு ரொம்ப வருஷம் ஆகினது மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். ரெண்டு பாப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், பெரிய பாப்பா கூட கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் தான் இருந்த மாதிரி இருக்கும். நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது மந்த்லி ஒன்ஸ் சேலரி வாங்கினதும் கண்டிப்பாக அம்முட்டியை கூப்பிட்டு ஒரு ஷாப்பிங் நான் வந்து போயிடுவேன். அம்முட்டிக்கு என்ன டாய்ஸ் கேட்டாலும் அவளுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் வாங்கி கொடுக்குறது வழக்கம். நான் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நான் அம்முட்டிக்கு எதுவுமே வாங்குறது கிடையாது. அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் நான் வாங்கி கொடுக்குறது மாதிரி இருந்தது. ஸோ இந்த மந்த் வந்து சேலரி வரும்போது கண்டிப்பாக அம்முட்டியை கூப்பிட்டு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து நானும் ஹஸ்பண்ட் அம்முட்டி மூணு பேரும் சேர்ந்தாப்பில் வந்து லான்ட்க்கு வந்திருந்தோம். அந்த டைம்லேயே நான் அம்முட்டிகிட்ட சொல்லியிருந்தேன், அம்மா சேலரி எடுத்ததும் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு மாலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போ மாலுக்கு வந்தாலும் சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாது. பாப்புட்டி வந்து ஹாஃப் அன் அவருக்கு மேலே அலை ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ கடைக்கடன்னு தான் தூக்கிட்டு சுற்றுற மாதிரி இருந்ததை தவிர ரிலாக்ஸாக வந்து பார்த்தது மாதிரி இருக்கவே செய்யாது. ஸோ அந்த அம்முட்டிகிட்ட நம்ம சேலரி வந்ததும் நம்ம ரெண்டு தேர்ந்து தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். ஸோ மண்டே தான் நானும் அம்முட்டியும் தனியாக போயிருந்தோம். பாப்புட்டியை வந்து ப்ளே ஸ்கூல்ஸ்க்கு போட்டுட்டு 1:00 நானும் அம்முட்டியும் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். கிட்டத்தட்ட 4 hours வந்து நாங்கள் ஷாப் பண்ணியிருந்தோம். 4:00 மேலே தான் மால்லேருந்தே நாங்கள் வெளியே வந்திருந்தோம். அம்முட்டிகிட்ட போகும்போதே ஸ்ட்ரிக்டாக சொன்னது நம்ம விண்டோ ஷாப்பிங் தான், ஏதாவது ஒரு டாய் தான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் பெருசாக அங்கே வாங்குறது மாதிரி ஐடியா இல்லை போகும்போது, ஏன்னா லாஸ்ட் மந்த் எண்டில் தான் நான் வந்து இங்கே போயிருந்தோம் மாலுக்கு. அந்த டைமில் எனக்கு தேவையான 1-2 கிளாஸ் கண்ணர் வாங்கிட்டோம். அம்முட்டி ஷாப்புக்கு போகும்போதே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா, நீங்கள் என்ன திங்ஸ் வாங்கினாலுமே அதை நம்ம லாஃப்டில் தான் வைக்கணும், ஏன்னா நம்ம வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து கேபினெட் எங்கள் கிச்சன்லாம் கிடையாது, வீட்லேயும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஆல்ரெடி வாங்கின திங்ஸ் எல்லாமே பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு லாஃப்டில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எதுவுமே நான் யூசேஜுக்கு நான் எடுத்ததே கிடையாது. ஸோ எப்போ நம்ம வந்து ஓனர்ஸ் போடுறோமோ அந்த டைமில் நம்ம எல்லாமே சேவ் பண்ணி எல்லா திங்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாக்ஸ்குள்ளே போட்டு லாஃப்டில் தான் இருக்கும். பட் எப்போ வந்தாலும் 1 கிளாஸ் கண்ணர் வாங்கி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு வந்து காஃபி மக் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டு வந்து மந்த் வரும்போது ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீ காஃபி மக் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த டைம் வந்து நான் 2 மக்காக நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் தான் இருக்கும். நான் 1 மக் வந்து 59 ரூபீஸ் தான், MRPயோடு நேர் பாதி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச மக்கில் 2 கலெக்ட் பண்ணியிருக்கேன். அம்முட்டிக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மினி மக்கில் 2 எடுத்துக்கிட்டா. ஒரு பவுல் செட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். எல்லா பொருளுமே வாங்கணும்னு ஆசை இருக்கும், பட் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ எல்லாமே ஓனோஸ்க்கு போனதுக்கப்புறமும் நம்ம நிறைய பிடிச்சது வாங்கி கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைட்டாக விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு வச்சுட்டேன். எப்போ எங்கே ஷாப்பிங் போனாலும் அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு இதுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணுமா, ஆன்லைனில் கம்மியாக இருக்குமா, இங்கே கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி எடுத்து வச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. உட்டன் கரண்டியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்கவும் நல்லா யூனிக்காக இருந்தது. பட் அம்முட்டி பார்க்கும் போதெல்லாம், அம்மா நீங்கள் எடுக்கக்கூடாது, நம்ம விண்டோ ஷாப்பிங் தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பா. ஸோ நானுமே இந்த உட்டன் கரண்டி எதுவுமே எடுக்கல. நான் வாங்கின 1-2 ப்ராடக்ட் எல்லாமே அப்கமிங் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திங்கிங்கும் இல்லை. ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 கிளிப்பிங் எடுத்து வச்சுருந்தேன். சேர்த்து பார்க்கும்போது 8 மினிட்ஸ் வந்திருந்தது. சரி, அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எதுக்கு நம்ம ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறோம், ஃபுல் லெந்த் வீடியோவே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிட்டேன். கப்பல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. 1-1 வந்து ஆஃபர், நல்ல குவாலிட்டியும் நல்ல ஒர்த்தாக இருந்தது. பட் நான் எந்த கப்புமே எடுக்கலை. அம்முட்டிக்கு வந்து ட்ராலியில் வச்சு நான் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை உண்டு. எப்போவுமே வந்து பாப்புட்டி வந்து ட்ராலியில் ஏறி இருந்தப்போ அம்முட்டி நடந்து தான் வருவாள். ஸோ இன்றைக்கி அம்முட்டிக்கு பிடிச்ச மாதிரி அவளை ட்ராலியில் வச்சு நிறைய தூரம் வந்து உருட்டிட்டேன். அவளுமே ரொம்ப ஹாப்பி. இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தது, பட் நான் அன்னைக்கு எடுக்கலை.
இந்த கேக் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கேக்குக்கு தேவையான செட்ஸ் எல்லாமே அதில் இருந்தது. ரேட்டும் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கேக்கு சுற்று போட்டாலும் வைக்க வைராது. நானே ஒன்று ரெண்டு மூணு டைம் தான் நான் கேக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாலாம் வரலை, ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது. ஹோம்மேட் கேக் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன். குக்கர் ஒன்று வேஸ்ட்டாக போச்சுது, கடாய் ஒன்று வேஸ்ட்டாக போச்சுது. அதுலேருந்து கேக்கு வந்து செய்கிற ஆசை சுத்தமாக போயிடுச்சுது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஓவன் வந்தால் கண்டிப்பாக கேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்குக்குள்ளே திங்ஸ் எல்லாமே அங்கேயே வச்சுட்டேன். நிஜமாகவே சொல்லப்போனால் கடாய் வந்து செம ஒர்த்தான ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. பட் கடாய் வந்து நான் வாங்கலை, வாங்கணும்னு நினச்சிருந்தேன். பட் நான் லாஸ்ட்டு மந்த்து தான் நான் வந்து பக்கத்தில் வந்து கடைக்கு போகும்போது ரெண்டு கடாய் எடுத்துட்டேன். ஸோ இந்த கடாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு துரப்பைக்கு அடி விழும். ஸோ அதனால் கடாய் வந்து சுத்தமாக நான் எடுக்கவே இல்லை. பட் உண்மைக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தது, நல்ல அடிகனமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஹேண்டில் நல்லா கிரிப்பாக இருந்தது. எதுவுமே வந்து எம்ஆர்பியை வந்து நேர்பாதி கம்மி ரேட்டில் தான் இருந்தது. ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இங்கே நேரில் வந்து நிறைய கடாய் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது கண்டிப்பாக அந்த ரெண்டு கடாயும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த கவுண்டர்லேருந்து வெளியே போனேன். கிராசரி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டிலே கிராசரி ஷாப் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக அங்கே வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அந்த பிஸ்கட் ஷாப்புக்கு நேராக போய்ட்டோம். எப்போ இங்கே வந்தாலும் பிஸ்கட் நம்ம கடையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பிஸ்கட் எடுக்க விட மாட்டாங்க. ஒரு பேக்கெட் எடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பட் அன்றைக்கி நானும் அவமுடி தனியாக இல்லையா போனோம். ஸோ அதில் ஃபேமிலி பேக் பிஸ்கட்டில் ரெண்டு மூணு நமக்கு தேவைக்கு எடுத்துக்கிட்டாச்சு. லாஸ்ட் நம்ம இந்த மாலுக்கு எதுக்காக வந்திருந்தோமோ அதை நம்ம சாப்பிடாமல் போனால் நல்லா இருக்காதுல. எனக்கு பிடிச்ச ஜிகிர் தண்டா அமுட்டிக்கு பொறிக்கா பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 4 o'clock மேலே தான் ஷாப்பை விட்டு வெளியே போனோம். இன்றைக்குள்ள வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு, ரொம்பவே ஹாப்பியான மெமரிஸாக தான். என்னோடய பாப்பா கூட நான் ஃபுல்லாக வந்து ஷாப்பிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். பாய்.